மேற்கு வங்கத்தின் அசன்சோல் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பவன்குமார் போட்டியிட மறுப்பு. முதற்கட்ட பட்டியலில் பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில் போட்டியிலிருந்து விலகினார். நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை நந்தனத்தில் மாலை நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். நாளை பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள். 15,000 காவலர்கள் மற்றும் ஆளுநர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. பிரதமரின் வருகை மற்றும் தேர்தலை முன்னிட்டு சென்னை பெருநகரில் வரும் ஏப்ரல் 29 வரை ட்ரோன்கள் பறக்க தடை. உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை. மயிலாடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாளை திறப்பு. திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை ரயில் மூலம் சீர்காழி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மதுரையில் எய்ம்ஸ் கட்ட தடையாக உள்ள மரங்களை வெட்டி தருமாறு அண்ணாமலை பதிவிட்டிருந்த சம்பவம். மரங்களை வெட்டாமலா 15 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டினீர்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. மதுரையில் அமையவிருக்கிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடையூறாக இருக்கிற மரங்களை அகற்றி தாருங்கள். ஒரு வேடிக்கையான விஷயம், மரங்கள் இடையூறாக இருக்கிறதாம் கட்டிடம் கட்டுவதற்கு. 15 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவரை எழுப்பியவர்கள் அவர்கள்தான், ஒன்றிய அரசு தான். மரங்கள் எடுக்காமல சுற்றுச்சுவரை எழுப்பினார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்த வெட்கமாக இல்லையா? பாஜகவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. இந்த பிஜேபி வெட்க பண்ணோம், பிஜேபி கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா? எதுக்கு வந்து எங்க தலைவரை நீங்க முன்னிலை பார்த்தா? உங்க தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? அப்ப தமிழ்நாட்டில் வந்து 2 முகங்கள், ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்க மக்களை ஏமாத்தலாம் நினைச்சா கண்டிப்பா அந்த முகங்களுக்கு கூடிய சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு ஒதுக்கீடு. விரைவில் பாஜக வேட்பாளரை அறிவிக்கும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. நம்முடைய புதுச்சேரியுடைய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டோம் என்று வேட்பாளர்கள் அவங்க அறிவிப்பாங்க. பாஜகவின் தாமரை சின்னத்தை ஒழிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆவேசம். தேசிய மலரை சின்னமாக வைக்க அனுமதிக்கலாமா என்றும் கேள்வி. முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சேன்னா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்திலிருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த, ஒரு தேர்தல் நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலாக கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய மன பறவை, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய மாவட்டங்களை உருவாக்காமல் தமிழக அரசை தடுக்கும் சக்தி எது என அன்புமணி கேள்வி. கடலூர், தஞ்சை, திண்டுக்கல் மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கவும் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். குழந்தைகளுக்கு அமைச்சர்கள், ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் சொட்டு மருந்து வழங்கினர். படகுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழ் மீனவர்கள் நடுக்கடலில் கருப்பு கொடி போராட்டம். எல்லை மீறி வந்து இலங்கை மீனவர்களின் கடல் வளங்களை அழித்து வருவதாக குற்றச்சாட்டு.
மீட்பு பணிகள் காரணமாக தாம்பரம் கடற்கரை மார்க்கத்தில் 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக பேருந்துகளில் பயணம். சென்னை குவைத் இடையே கூடுதல் நேரடி விமான சேவைகள் இன்று முதல் தொடக்கம். ஏற்கனவே 4 விமான நிறுவனங்கள் வழங்கி வந்த நிலையில் தற்போது ஏர் இந்தியாவும் சேவையை தொடங்கியது. திருநள்ளாறில் உள்ள நளநாராயண பெருமாள் கோவிலில் முறிந்து விழுந்த கொடிமரம். பிரம்மோற்சவ விழா கொடியேற்ற விழாவுக்காக ஏற்பாடுகள் செய்த நிலையில் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடை மற்றும் வீடு புகுந்து செல்போன் திருட்டு. தூங்கிக் கொண்டிருப்பவர்களை குறிவைத்து திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. மாமல்லபுரத்தில் கடல் அலையில் சிக்கி காணாமல் போன ஆந்திர கல்லூரி மாணவர்கள் 4 பேரை தேடும் பணி தீவிரம். ஸ்கூபா டைவிங் வீரர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 2 நாளாக தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே காலிமனை தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல். ஆயுதங்களுடன் சென்று ஒரு தரப்பினர் தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள். மதுரையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதம். கணவருக்கு பிறந்தநாள் பரிசாக மனைவி அளித்த பைக்கும் கருகி எலும்புக்கூடான சோகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.